தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த கதாநாயகன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சிவகார்த்திகேயன் சாரை சொல்லலாம். அவர் நடித்த இப்போ ரீசெண்டாக வெளியான டான் படம் கூட சூப்பர் டூப்பர் ஹிட்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் மாவீரன்ற படத்தில் நடிச்சிட்ருக்காருங்க. இதில் சோகமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாவீரன் படத்துடைய படப்பிடிப்பு வேலைகள் எல்லாம் இப்போ பாதியிலே நின்றுட்டுருக்குங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பண பற்றாக்குறைன்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவர் வந்து அயர்லாண்ட்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காருங்க. அந்த படமும் அவருடைய படப்பிடிப்புகளுடைய வேலைகள் கூட கொஞ்சம் வந்து ஸ்டாப் கூட சொல்லாங்க. அதுக்கான ரீசனும் இதே தாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவர் செய்கிற எல்லா விஷயங்கள்லையுமே தடங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. படப்பிடிப்புகள்லாம் தடப்பட்டு இருக்கத்தால சிவகார்த்திகேயன் இப்போ வந்து கொஞ்சம் சோகத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவருடைய ஃபேன்ஸும் அவருடைய படத்துக்காக ரொம்ப எதிர்பார்ப்புகளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுவார். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஃபுல் சப்போர்ட்டை வந்து அவருக்கு கொடுக்கலாம். ஒரு சிறந்த கதாநாயகன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் நம்ம சிவகார்த்திகேயன் சாரும் இப்போ வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி திரும்பியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. ரொம்ப ஹிட் படங்களை கொடுப்பாரு. அவருடைய மாவீரன் படத்துக்காலும் சரி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த அயர்லாண்ட் படத்துக்காலும் சரி, நம்ம வெயிட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய சினி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சினிப்பீடியா சேனல் கூட நினைஞ்சிருங்க. நாங்கள் அஜய் சந்தியா.